வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நம்ம போன இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுடைய ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்மோஸ்ட் டூ ஆர் டை சுச்சுவேஷனில் இருக்கிற போத் டீம்ஸ் இந்தியா அண்ட் நியூசிலாந்துடைய ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் எங்க நடக்குது துபாயில் நடக்க போகுது நாளைக்கு மேட்ச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸுங்க எந்த மேட்ச் வின் பண்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்க ஆப்கானிஸ்தான் நமீபியா கூட விளையாட போகிறாங்க அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் நாளைக்கு வின் பண்ணாங்கன்னா செமிஃபைனல்ஸ் போறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ இந்த குரூப்ல பாகிஸ்தான் ஆல்ரெடி மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க செமிஃபைனல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் த்ரூ இப்போ இந்த செகண்ட் டீம் இந்த குரூப்ல போறதுக்கு நாளைக்கு நடக்க போற மேட்ச் ஒரு பெரிய பெரிய டர்னிங் பாயிண்டா ட்ரிமெண்டஸ் ப்ரெஷருங்க இது வரைக்கும் வேர்ல்ட் கப் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நியூசிலாந்து ரெண்டு தடவை தான் வின் பண்ணியிருக்கோம் நியூசிலாந்து நம்மள ஃபைவ் டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பார்த்துருக்கோம்னா இது வரைக்கும் ரெண்டு தடவை விளாண்டுருக்கும் அவங்கள டூ தௌசண்ட் செவன்லையும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயும் ரெண்டு தடவையும் நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஒன்று விஷயம் என்னன்னா ரெண்டு தடவையும் இது வரைக்கும் மேட்ச் நடந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஒன்று வந்து நாக்பூர்லேயும் நடந்திருக்கு ஸோ நாட் அ டிரை விக்கெட் ஸோ டூ தௌசண்ட் செவனில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நான் டூ தௌசண்ட் செவன் ஆக்சுவலாக இந்தியா வந்து சாம்பியன்ஸான வேர்ல்ட் கப்புங்க ஆனாலும் அந்த டோர்னமெண்ட்டில் ஒரே ஒரு டீம் கூட தான் நம்ம தோற்றுருக்கோம் அந்த டீம் வந்து நியூசிலாந்து அதே மாதிரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் நடந்த மேட்ச்சில் நியூசிலாண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் நினைக்கிறேன் அதை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நம்ம ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்கெலாம் அவங்கள வந்து நம்ம சுருட்டோம் ஒரு பவுலிங் யூனிட் கம்பைன்ட் எஃபர்ட் நல்லா போட்டு அவங்கள ஒன் தேர்ட்டிக்கெலாம் நம்ம வந்து நம்ம நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் ஆனால் சேசிங்கில் வந்து இந்தியா ஓப்பனிங்கில் ஒரு ஃபோர் விக்கெட்ஸ் பயங்கரமாக லூஸ் பண்ணி ஃபார்ட்டி செவன் ஃபார் ஃபோர் அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் நம்ம தோனி ஒரு தேர்ட்டி ஹார்ட் சம்திங் அடித்தார் அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் நம்மளால் வந்து செவன்ட்டி நைன் தான் அடிக்க முடிஞ்சு செவன்ட்டி நைன் ஒன் ஆஃப் ஒரு லோவஸ்ட் கோர்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நல்ல ஞாபகம் இருக்குது வி ஆர் போர்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ நியூசிலாண்ட் வந்து இப்போ போன தடவை ஞாபகம் இருக்கும் தோனியோடய ஃபைனல் டுவெண்ட்டி இது வேர்ல்ட் கப் மேட்ச் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் மேட்ச் செமிஃபைனல்ஸ்ல இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நியூசிலாந்து தான் நம்ம வந்து வேர்ல்ட் கப்லேருந்து அட் ஃபைனல்க்கு போக முடியாமல் பண்ணதும் ஸோ அதனால் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இஸ் கோயின் டு பி அ வெரி வெரி கிரிட்டிக்கல் மேட்ச் அதே மாதிரி இந்த தடவையும் வந்து ஒன் பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்போ வந்து பயங்கர டென்ஷன் இருக்குங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக முட்டிக்குவாங்க மோதிக்குவாங்க பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் பட் ஆனால் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும் ரெண்டு டீமுக்கும் ரெண்டு டீமுமே வந்து தே அட்மயர் ஈச் வில்லியம்சன் ஒரு லவ்லி கேப்டனுங்க வில்லியம்சன் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கேப்டன் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க சன்ரைசர்ஸில் நம்மளால நிறையா பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் ஒன் குட் திங் நியூசிலாண்டு டீம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எதுக்குமே எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த நாங்கள் இதனால் தோத்தோம் அதனால தோத்தோம் அப்படின்னா தே வில் ஃபைட் ஹார்ட் இஃப் தே வின் தே வின் அண்ட் இஃப் தே டோன்ட் வின் தேட்ஸ் ஓகே தேல் டேக் இட் இந்த சின் அண்ட் கோ ஸோ அதனால் வெரி அட்மரபிள் டீம் நியூசிலாண்ட் அப்யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்லெஜ் பண்ண மாட்டாங்க ரொம்ப க்ளீனாக விளாண்டுட்டு போவாங்க ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீம்ஸ் இஸ் நியூசிலாண்ட் இப்போ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் பிச்சை பற்றி முதல்ல பார்ப்போங்க ஸோ பிச் துபாய் பிச் நாளைக்கு யூஸ்டு பிச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிச் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படின்னா டாஸ் வந்து ரொம்ப வைட்டல் ஃபேக்டர் ஆயிருங்க ஏன்னா டாஸில் வந்து யார் வின் பண்ணாலுமே அவங்க வந்து சேஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ கோலி ஆன் வில்லியம்சன் சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா நைட் ஆச்சுன்னா பால் வந்து இன்னும் நல்லா பேட்டிங்க்கு வரும் போத் த டீம்ஸ் வுட் லைக் டு சேஸ் அதே மாதிரி ஒரு டார்கெட் நம்மளுக்கு எவ்வளோ அடிக்க போதுனோ கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு அதனால இட்ல் பி ஈஸி ஃபார் தெம் டு சேஸ் டியூ வந்து எவ்வளோ பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் ஏன்னால் போன இது வரைக்கும் நடந்த துபாய் மேட்சஸில் வந்து டியூ நல்லாவே பயங்கரமான ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பிளே ஆகிட்ருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியா ஷுட் வின் த ட டாஸ் டுமாரோ அண்ட் ஸ்டேஸ் ஓகேங்களா இப்போ டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் அன்சேஞ்ச் தான் போவாங்க ஏன்னா தே ஹேவ் ரியலி டூ குட் ஸ்பின்னர்ஸ் இன் இஷ் சோதி அண்ட் ஆல்சோ மைக்கேல் சாண்ட்னா மைக்கிள் சாண்டர் வந்து ஒரு ஹை லெஃப்ட் ஆம் பவுலருங்க ஸோ அதனால் பால் உள்ளே வந்துட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் லைக் அக்ஷர் பட்டேல் மாதிரி போடுவார்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ பால் உள்ளே வந்துட்டே இருக்கும் வைடு வித் கொடுக்க மாட்டார் ஸோ அதனால் பா பே ரொட்டேஷன் பண்ணுற ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் நியூசிலாண்ட் ஃபீல்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க ஸோ அதனால் ஸ்கோரிங் ரன்ஸ் அவுட் ஆஃப் மைக்கிள் சாண்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ரிஷப் பந்த் உடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் லெஃப்ட் ஹார் பவுலருக்கு ரிஷ் ரிஷப் பந்த் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரை வந்து கொஞ்சம் முன்னால் இறக்கி விட்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா மைக்கிள் சாண்டரை வந்து ரைட் ஹார்மஸ்க்கு யூஸ் பண்ணுவார் வில்லியம்சன் அவர் கோலி வந்து எப்போ வந்து ரிஷப் பந்தை வந்து மைக்கேல் சேன்னருக்கு நல்லா கவுண்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜடேஜாவும் மைக்கிள் சன்னரை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இஸ் சோதிங்கிறது வந்து போன தடவை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆல்மோஸ்ட் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தாருங்க பயங்கர ஸ்பின் போடுவார் உள்ளேயும் பால் ஸ்கிட் ஆகும் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ் ஃபார் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸோ இஸ் சவுதி வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணும் ரோஹித் சர்மா அண்ட் ராகுல் அண்ட் கோலி வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணும் ஒன் பவுலர் இந்தியா டீம் வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் இஸ் கோயிங் டு பி சவுத்தி சவுத்தியை வந்து நல்லா இந்தியா டீம் வந்து ஐபிஎல்லே நிறையா விளையாண்டுருக்காங்க அதே மாதிரி பவுல்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஷாகின் அப்ரிதீட்டை எப்படி நம்ம விளாண்டோன்னு தெரியும் நம்மளுக்கு ஸோ அந்த பேஸில் ஃபேமஸ் ஸ்விங் ஆச்சு ஷாஹித் அஃப்ரிதி போல்ட் வந்து அவ்வளோ அந்த பேஸ் வராது ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி வராது பட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கன்சிஸ்டாக போடுவார் ஆனால் நல்லா ஸ்விங் வருவாங்க அவர் பவுல்ட்டுக்கு ஆனால் ரோஹித் சர்மா இது வரைக்கும் போல்ட் மும்பை இண்டியன்ஸில் நிறையா விளாண்டதுனால ரோஹித் சர்மா நிறையா ஸ்ட்ரைக் எடுக்க யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ ரோ ஏன்னா போல்ட் வந்து அவர் வளகி ஏற்கனவே விளையாண்டு நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ராகுல் வந்து போல்ட்டை கொஞ்சம் பார்த்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சவுத்தி வந்ததுக்கப்புறம் அட்டாக் பண்ணால் ரொம்ப நல்லா விளையாடுவாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் கொஞ்சம் பார்த்து விளையாண்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க விராட் கோலி ஆல்மோஸ்ட் போன மேட்ச் விளாண்ட மாதிரியே கேரி த்ரூ த இன்னிங்ஸ் பண்ணிவிட்டு சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிஷப் பந்த் அண்ட் ஜடேஜா ஷுட் பிளேயர் ஆனாங்க இந்தியா டீமில் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா நியூசிலாண்டில் வந்து மிடில் ஆர்டரில் ஒரு ரெண்டு மூணு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்காக அஸ்வினை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய கொஸ்டின் ஏன்னா விராட் கோலி மற்றும் தனியாக டீம் எடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவார் டீமை அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு டீம் வச்சே வந்து ஃபுல் டோர்னமெண்ட்டு விளையாடுறதா சரித்திரமே கிடையாது ஆனால் இப்போ தோனி மென்டராக இருக்கும் போது ஹீ வில் கோ ஃபார் கன்சிஸ்டன்சி ஸோ அதனால் சேம் லெவன் தான் விளாடுவார் இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ முகமது ஷாமி பும்ரா அண்ட் தென் புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் வீ ஹாவ் ஜரேஜா அண்ட் ஆல்சோ ஆல்சோன் ஹாவ் வருண் சக்கரவர்த்தி ஸோ கோலியோட பிளான் என்ன இருக்குன்னா முதல்ல குப்தில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறங்குறாரு குப்தில் வந்து ஸ்பின்னர்ஸ் ஒழுங்காக விளையாட மாட்டார் ஸோ அதனால குப்தில் அண்ட் மிக்கலை வந்து அவுட் ஆக்கிறதுக்கு அருண் சக்கரவர்த்தியை யூஸ் பண்ணலாம் புவனேஸ்வர் குமாரை ஸ்விங் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து செகண்ட் பவுலிங் போட போகிறோம் அப்படின்னா நம்ம போன தடவை பாலிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து புவனேஸ்வர் குமாரும் ஒன் தேர்ட்டிஸில் தான் போடுவார் ஷாமியும் ஒன் தேர்ட்டிஸில் தான் போடுறாங்க ஆனால் மற்ற டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டீஸில் போட்டு இருக்காங்க ஸோ பும்ரா அண்ட் வருண் சக்ரவர்த்தி இஸ் கோன பி அ ஹியூஜ் ஹூஜ் இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிச்சு அப்படின்னா சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்டி தாங்க நியூசிலாண்ட் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் கூட இந்தியா வந்து சேஸ் பண்ணுச்சு அப்படின்னா த நம்ம சான்சஸ் வந்து ஜாஸ்திங்க நம்ம ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபார்ட்டி இந்தியா டு வின்ங்க ஸோ வில்லியம்சனோட டாக்டிக்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டீமில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டூ விக்கெட்ஸ் எடுத்தாதாங்க ப்ரெஷரில் போட முடியும் ஸோ அதனால் தே வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் வித் போல்ட் ஆன் ஒன் சைட் அண்ட் ஆல்சோ வித் இஷ் சோதி ஆன் தி அதர் சைட் இல்லாட்டி சாண்டினரை போடுவதை சொல்வார் போட்டு ரோஹித் சர்மா இல்லாட்டி ராகுலோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நம்மளோட சைட்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த குப்தில் அண்ட் மைக்கேல முதல்ல எடுத்தோம்னா தான் வில்லியம்சன் இஸ் கோயின் ஆனா வந்து அவ்வளோ அவர் டேமேஜ் பண்ண மாட்டாருங்க ஏன்னா வந்து இஸ் நாட் அ பிக் ஹிட்டர் ஆனால் மிடில் ஆர்டர்ல ஒரு பயங்கர பிக் ஹிட்டிங் ஒரு டூ த்ரீ பிளேயர்ஸ் இருக்காங்க கான்வே இருக்காரு நிஷம் இருக்காரு ஸோ அதனால அவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஸோ அதனால ஒரு வருண் சக்கரவர்த்தியோஸ்க்கு வந்து பிளேய ஹியூஜ் கிரிட்டிக்கல் ரோல் துபாயில் போன தடவை பார்க்கும் போது ஒரு சைட் ஆஃப் த கிரவுண்ட் வந்து குட்டியாகவும் ஒரு சைடு வந்து பெருசாகவும் இருந்துச்சு ஸோ அதனால இந்த தடவை கோலி வந்து வருண் சக்கரவர்த்தியை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக லெக் சைடில் குட்டியான கிரவுண்டு கொடுக்காமல் ஆஃப் சைடில் குட்டி கிரௌண்டை வச்சு அந்த சைடு இருக்கிற எண்டு மாத்திரம் வருண் சக்ரவர்த்தி ஆப்ரேட் பண்ணாருனா ரொம்ப நல்லாயிருக்கும் அகைன் ஹர்திக் பாண்டியா பாலிங் போடுவாரா நேர் போன தடவை என்னாச்சு மௌதம சாமி ஆஃப்கர்ல இருந்தார் ரன்ஸ் லீக் பண்ணார் அப்போ விராட் கோலி திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஒரு ஆளும் இல்லை ஒன்றோ ஒரு சிக்ஸ்த் பவுலர் நான் எங்கே போகிறது அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் ஆளே இல்லை ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு ஒன் ஓவர் டூ ஓவர்ஸ் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் விராட் கோலி டு ரோட்டேட் பௌர்ஸுங்க ஸோ பாப்போம் ஹீரா ஹார்திக் பாண்டியா போடுவாரான்ட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் மேட்ச் பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ட டாஸ் அகெயின் டாஸ் இஸ் கோயின் ஹியூஜ் ரோல் அண்ட் ஈவன் இஃப் யூ லூஸ் த டாஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் பேட் ஃபர்ஸ்ட் நம்ம ரன்ஸ் செட் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ரன்ஸ் அதிகமாகவே செட் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஒன் சிக்ஸ்டி டு டு அட்டாக் வித் வருண் சக்கரவர்த்தி அண்ட் இஃப் யூ ஆர் சம் விக்கெட்ஸ் ஸோ நாளைக்கு பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி இந்தியா கம்ஸ் அவுட் ஆன் த சைட் அண்ட் அனதர் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டாக்குங்க இம்பார்டன் ஷாமி நேற்று போன தடவை அவுட் ஆன ஒழுங்கா போடாத சோஷியல் மீடியாலையும் பயங்கரமாக அவர் வந்து அவரோட ரிலீஜனை வச்சு பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணாங்க ஜஸ்ட் பிகாஸ் அம் ஒன் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி அவர் ரிலீஜன் யூ கேனாட் கொஸ்டின் அ பர்சன்ஸ் கமிட்மெண்ட் கன் கிரிக்கெட் டீம் அண்ட் ஹிஸ் கண்ட்ரி இன் ஸ்பெஷலி ஜஸ்ட் பிகாஸ் ஈ பிலாங்ஸ் டூ கன் டூ அ பர்டிகுலர் ரிலீஜன் அவர் கம் அவரோட கம்யூ கம்யூனிட்டிங்க ஸோ தட் இஸ் வெரி வெரி பேட் இட் வாஸ் வெரி ஷேம்ஃபுல் டு சி இட் அண்ட் வெரி ஹாப்பி தட் lot of cricketers present and past were able to come up and speak against uh, on those all those awful comments so uh, hopefully better sense prevails lrm and the indian team winningly support when they lose also they should support them so that people can uh, take it on their chin and perform better so all the best team india let's see hopefully we should be able to come out on the winning side tomorrow